அதாவது 1967க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஆட்சி வந்து திமுக அதிமுக அந்த ரெண்டு ஆட்சி தான் மாறி மாறி வருது. ரெண்டு கட்சியுமே இந்துக்களுக்கு விரோதமான கட்சி உண்டு. அண்ணா திமுக அந்த இந்துக்களுக்கு விரோதம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களின் கலாச்சாரம் பண்பாடு இறையாண்மையை வந்து துவம்சம் பண்ணி அது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்கி அவர்களை மனதை குளிர்விக்கக்கூடிய எண்ணத்தில் திமுக வந்து கடுகோலை கூட இன்று வரைக்கும் மாறாமல் இருக்குள்ளது. அந்த விதத்துலதான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல அந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில்ல 20 ஆண்டு 3 முறை இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கணும். இது மட்டும் கிடையாது, நீங்க சமீபத்துல பாத்தீங்களா சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயில அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1967ல இருந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்களா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கோயில்ல இந்த மாதிரி மோசமான ஒரு சிலை உடைப்பு கபலீகரம் விக்கிரகங்கள் கலவு செப்பு பட்டயங்கள் கலவு எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இதுவரையிலும் ஆனா இப்ப வந்து ஆயிரத்து சில குற்றவாளி தான் பிடித்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க, அந்த அந்த சிலையை உடைச்சவங்க நாயன்மலை சிலை உடைச்சவங்கன்னா அவரு மனநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னா அவன் திருடன் தான், ஆனா திருடன் இல்லை அந்த மாதிரி இருக்குது. வருவான் ஆனா வரமாட்டாங்கிற மாதிரி திருடன் தான் அந்த திருடன் சொல்லுறாங்க. தப்பிக்கிறதுக்காக பெரும்பான்மை மக்கள் எப்படி போனாலும் என்ன இவர்கள் நமக்கு ஓட்டு போடதானே போறாங்க. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நம்ம வாங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் திமுக செல்லப்படுகின்றது. ரெண்டாவது பாத்தீங்களா, இப்ப மண்டைக்காடு கோயில் அண்மையில் தீப்பிடித்து இருந்தன. அந்த மண்டைக்காடு கோயில் தீப்பிடித்த உடனே உடனடியாக அங்க பறந்து சென்று 3 முறை 4 முறை சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த நம்முடைய தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் ஏன் சம்பந்தப்பட்ட அந்த இந்த அவினாசி கோயில் அவர் ஏன் சென்று ஏன் நேரில் பார்வையிடவில்லை என்பதுதான் இந்து அமைப்புகளுடைய கோரிக்கை. காரணம் என்னவென்றால் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதுவரையிலும் அவரை தேடி சொல்லக்கூடிய உழவர பணிகள் சிவனடியார்கள் நாயன்மார்கள் உடைய வரலாற்று சிந்தனையாளர்கள் தமிழ் ஓதுவார்கள் யாருமே தமிழ்நாட்டினுடைய கலாச்சார கோயில் ஆகா மக்கள் அப்படின்னு சொன்னா அந்த அமைச்சர் கேட்பதே கிடையாது. இன்னொன்னு பாருங்க, நீங்க இது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் கோயில், திருவண்ணாமலை, பழனி, திருத்தணி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நிர்வாகக்கூடிய இணையாளர்களும் அவங்க கீழே இருக்கிற இஓக்களும் பாத்தீங்கன்னா இந்து மத கலாச்சாரம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்குது. ஆகாம இதெல்லாம் குழி தோண்டும்படி தான் தோண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இந்து இயக்கங்கள் அதுதான் சந்தேகப்படுகிறார்கள். தமிழகத்தில் நீங்கள் இன்னைக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நல்ல மனிதர் அவர் முதல் செயல்படுகிறார் என்பது வாஸ்தவம் தான். ஆனால் இறையாண்மை நேசிக்கக்கூடிய இறை சிந்தனை செயல்படக்கூடிய இந்து இயக்கத்தின் தலைவர்களை அவர் இதுவரையும் மனமோந்து என்று பார்த்ததில்லை. காரணம் என்றால் அவரை சந்திக்க அவர் டைம் கொடுக்கவில்லை, சந்தித்தாலும் அந்த சந்திக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு அவர் மதிப்பும் கொடுப்பதில்லை. அப்படிங்கும்போது இறையாண்மை எப்படி நீடிக்கும் சொல்லுங்க. இதே நீங்க ஒரு கிறிஸ்தவ மையத்துல வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னோலியா சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் இந்துக்களின் சமுதாயத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கக்கூடியவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் பண்டிகை சென்று அங்கு அன்னோலியா என்று சொல்லக்கூடிய அங்கு கஞ்சி குடிப்பவர்களும் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் ஏன் பெரும்பான்மை மக்களுக்கான அந்த துறை அறநிலையத்துறை அமைச்சர் என்று இந்து மதத்தை சமய சடங்குகளை எல்லாம் குழி தோண்டி மூடக்கூடிய செயல் என்பதுதான் எங்களுக்கு சந்தேகம் வருகின்றது. ஆகவே இந்த கோயிலின் அடிப்படையில் இவரையும் சென்று பார்க்கவில்லை நான் கேட்கிறேன். இந்த சம்பவம் நடந்ததா அறநிலையத்துறை அமைச்சர் நேரடிய ஆய்வு செய்தால் அது ஒரு அரசுக்கு நல்ல பேர் தானே. அதனாலதான் இந்து மக்கள் கட்சி பொது அமைப்பு அவர் கேட்கிறாரு செந்தில்குமார் அவர் ஏன் நீங்கள் அமைச்சர் அங்கு சென்று பார்க்கவில்லை காரணம் அதுதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. பல கோயில்களின் 1000 இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளாக உள்ள மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோயில்கள் செப்பு தகடுகள் ஆபரணங்கள் விக்கிரகங்கள் நிலங்களை 75% இல்லாம இருக்குங்க. எங்க போச்சு இதை சொல்லுங்க, ஏன் இது கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அறநிலையத்துறையில 1000 கோடி நிதிகளை எடுத்து தேவையில்லாம அங்கங்கே செலவு பண்ணிட்டு இருக்குது. அரசாங்க அறநிலையத்துறைக்கு சொந்தமான பணத்தை எடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து சொகுசு வாழ்க்கை வளர்த்துக்கு காரு செலவு டீ செலவு பிரியாணி செலவு ஏங்க திருத்தணி இடையானருக்கு திருத்தணி கோயில்ல வந்து கறி விருந்து சாப்பிட்டாங்களா இல்லையா அந்த அதிகாரிகள். சமீபத்துல கூட ஒரு பெருமாள் கோயில்ல ஒரு டூர் வந்த பிள்ளைங்களை உட்கரஞ்சு அந்த பெருமாள் கோயில பிரியாணி சாப்பிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க வந்து. ஆகவே இந்த இந்து மதத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுக்கக்கூடிய விதத்தில் அறநிலையத்துறை செயல்படுகின்றது. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போது எந்த விதத்தில் நியாயம்